ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரபலமான கோயில், இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச், மணலியில். மணலி வந்து ஒரு நியூ டெவலப்மெண்ட் ஏரியா. இதோட சரௌண்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா ட்ரிவெட்டியூர், மாதவரம், மீஞ்சூர், அப்ரையனூர். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அண்ட் ஃபிஷ்மேன் கம்யூனிட்டி இருக்கிற மக்கள் இருக்கிற இடம். இந்த இடம் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா. இந்த சர்ச் கட்டுறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. 1980 ஃபாதர் ஜான் கொட்டையம் ஒரு சர்ச் வந்து இன்ஃபன்ட் ஜீசஸ்க்காக கட்டணும்னு ஆசைப்பட்டார். அப்புறம் அவர் கட்டியும் முடித்தார். 1997 இந்த சர்ச் வந்து ஒரு ஃபுல் ஃபில் பேரிஷாக இருந்துச்சு. Y F பாஸ்கோ ஃபர்ஸ்ட் பேரிஷ் பிரிஸ்டாக இருந்தார். அப்புறம் இந்த சர்ச் இந்த 25 வருஷம் முடிஞ்சதுக்காக ஒரு பெரிய சர்ச் புதுசாக கட்டினாங்க. அப்புறம் அந்த வருஷம் வந்து அந்த சர்ச் வந்து நேஷ்னல் ஷ்ரைன் என்ற பேர் ஊட்டப்பட்டது பை ஃபாதர் அரப் அண்ட் ஃபாதர் சின்னப்பா. முன்னாடி சொன்னது போல் ஃபாதர் ஜான் கொட்டையம் வந்து ஒரு நியூ இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்போ ஒரு நிறைய இடத்த தேடி பார்க்கும்போது மணலியை நம்ம கட்டலாம், ஏன்னா நியூ டெவலப்மெண்ட் ஏரியா நார்த் சென்னையில் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்படி இருக்கும்போது இந்த அவரோட ப்ரொப்போசல் வந்து ஃபாதர் அருளப்பா கிட்ட சொல்லிடுங்க சொல்லும் போது, சரி நம்ம போய் பாருங்கள் அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவர் நிறைய இடத்த பார்க்கும்போது மணலியில் இப்போ இருக்க ப்ரெசன்ட் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் கட்டின இடத்த சைட்டை வந்து பார்த்தார். பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சி போய் அவர் அருளப்பா கிட்ட திருப்பியும் போய் பார்த்து நான் இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அருளப்பாவும் ஃபாதர் ஜான் கொட்டையம் 2 பேரும் வந்து அந்த இடத்த வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது ஃபாதர் அருளப்பாக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் இல்லாத ஏரியா, ப்ராப்பர் ரோட் கனெக்டிவிட்டி எதுவுமே இல்லை. இப்போ லேண்டு வந்து ஒரு எம்டி லேண்டாக இருக்குது, சுற்றி வீடு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடம் கட்டினா சர்ச் கட்டின மக்களும் இருக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க, ஏன்னா பக்கத்தில் வீடும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அவருக்கு அப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிணறு மட்டும் இருக்குது, இந்த இடம் டெவலப்மெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறார். ஃபாதர் அருளப்பா அவர் இல்லத்துக்கு கிளம்பி போயிடுறார், சாந்தமுக்கு வந்துடுறார். ஜான் கொட்டையம் வந்து இந்த சர்ச் எப்படியாவது கட்டணும் இன்ஃபன்ட் ஜீசஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். போய் இன்ஃபன்ட் ஜீசஸ் கிட்ட போய் வேண்டுறார். ரெவரண்ட் ஃபாதர் அருளப்பா அவர் இல்லத்தில் இருக்கும் போது சென்னை சாந்தோம்ல அவர் போட்டுட்டு இருந்த ஹோலி கிராஸ் மிஸ்ஸிங் நோட் பண்ணுறார். அவர் இல்லத்தில் சுற்றி தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. உடனே அவருக்கு தான் வந்து சைட் விசிட் போனது நான் வருது இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் கட்டுறதுக்காக. உடனே ஃபாதர் ஜான் கொட்டையனுக்கு கால் பண்ணுறார். கால் பண்ணி இந்த மாதிரி அவரோட கிராஸ் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறார். உடனே ஜான் கொட்டையமும் அவர் கூட இந்த செவிலியார் சேர்ந்து அந்த இடத்த போய் தர்றாங்க பகலும் நைட்டும். அந்த உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இடம் வந்து ஒரு எம்டி லேண்டு, நான் டெவலப்மெண்ட் ஏரியா இருக்கும்போது அந்த இடத்த சுற்றி தேடி பார்க்குறாங்க, கிடைக்க வேலை. பகலும் நைட்டும் தர்றாங்க, கிடைக்கல. 8வது நாள் அது ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கு காலையில் அவருக்கு கிடைக்கிது. உடனே ஃபாதர் ஜான் கொட்டையம் வந்து ஃபாதர் அருளப்பா கால் பண்ணி இந்த மாதிரி கிடச்சிதுன்னு சொல்லி சொல்கிறார். அருளப்பா வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாஸ் வச்சுட்டு இன்ஃபன்ட் ஜீசஸ்க்கு இந்த சர்ச் கட்டணும்னு சொல்லி அந்த இடத்த சூஸ் பண்ணுறார், அந்த இடத்த வாங்குகிறார். முதல்ல ஒரு சின்ன ஆலயமாக கட்டுறாருங்க. அப்புறம் மக்கள் தொகை அதிகமாகிறதுனால பக்கத்தில் இருக்கிற ட்ரிவெட்டியூர், எண்ணூர், மீஞ்சூர், பொன்னேரியில் இந்த மக்கள் வர்றதுனால ரொம்ப பிரபலமாகுது. ஏன்னா அவங்க கேட்டது வேண்டுதெல்லாம் நிறைவேறுது இன்ஃபன்ட் ஜீசஸ் மூலமாக அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபில் வராங்க மக்கள் தேடி. இப்போ கூட நம்ம போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இந்த சர்ச் என்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் கொடி மரம் வச்சுருக்காங்க, கல்லால் பண்ணது. அது மேலே இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்டாச்சு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சர்ச் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸில் எந்த மாதிரி சர்ச் நீங்கள் ஆசைப்படுறீங்க, எந்த மாதிரி சர்ச் நீங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் மேக்ஸிமம் இந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.